திருச்சி சையத் முர்துஷா மைதானத்தில் தமமுக சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனி தொழுகை நடந்தது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஹத் சார்பில் உழவர் சந்தை மைதானம், ஈத்கா மைதானம், ஜெய்லானியா பள்ளிவாசல் மற்றும் சவுக் பள்ளிவாசலில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இஸ்லாமியர்களின் புனித மாதம், எங்களின் கடமைகளான இரண்டு கடமைகளை இந்த மாதத்தில் நாங்கள் பூர்த்தி செய்கிறோம். மொத்தம் உள்ள ஐந்து கடமைகளில் இரண்டு கடமைகள் மிகவும் முக்கியமான ரமலான் மாதத்தில் நாங்கள் நோன்பு வைக்கக்கூடியதும், பிற மக்களுக்கு ஜக்காத் செய்வதும் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு பெரிய கடமைகளையும் இந்த மாதத்தில் நாங்கள் பூர்த்தி செய்கிறோம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அந்த பூர்த்தி செய்வதற்கு எங்களை அனைவரையும் தயார்படுத்தி, இந்த 30 நாளும் நாங்கள் நோன்பு வைத்து இந்த ஏக இறைவனை தூத்தி, மேலும் மெயினாக நாங்கள் சொல்ல முக்கிய காரணமாக சொல்ல வேண்டுமென்றால், மஜி அர்ரையான் என்னும் சொர்க்கவாசல் இந்த மாதத்தில் திறக்கப்படுகிறது. இந்த சொர்க்கவாசல் திறக்கப்படுற இந்த 30 நாளுமே நாங்கள் இறைவனை மட்டுமே போற்றி, அவன் இடத்தில் எங்களுடைய நாங்கள் செய்த அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து, மீண்டும் எங்களை அல்லாஹ் எங்களை வந்து கண்ணியப்படுத்துமாறு அல்லாஹ் இடத்துல நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எந்த ஒரு மனிதனுக்கு மத்தியில் வந்து எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே கிடையாது. இறைவனுக்கு முன்னாடி வந்து யார் இறைவனை வந்து கட்டுப்படுறாங்களோ அப்படிப்பட்ட எல்லா மக்களுமே இறைவனுக்கு முன்னாடி சரிசமம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையிலையும், அதே போல் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவிகள் தான் இறைவனிடத்தில் வந்து நன்மையை பெற்றுத்தரும் அப்படிங்கிற அடிப்படையில், குறிப்பாக இந்த சதக்கத்துல் ஃபித்ருன்னு சொல்லுவாங்க, அதாவது பெருநாள் சம்மந்தப்பட்ட இந்த தர்மம் இது கடமையாக்கப்பட்டிருக்கு. அது பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து அவங்களுங்களுக்கான தன்னை போலே தன் சகோதரனே நினைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய உதவிகளை என்ன செய்கிறாங்க இந்த நாளில் வந்து கடமையாக செய்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரி உணவு வந்து சாப்பிடணும், எல்லா மக்களுக்கும் மத்தியிலையும் நிறத்தாலேயோ மொழியாலேயோ இனத்தாலேயோ எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை, எல்லாரையும் சரிசமமாக நினைக்கக்கூடியன்னு சொல்லிட்டு எங்களுடைய இஸ்லாமிய மார்க்க வந்து சொல்லுது. புதுக்கோட்டை ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி சவேரியானா திறந்த வெளி மைதானத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் இமா முபாரக் தலைமையில் சிறப்பு தொழுகை மற்றும் மத நல்லிணக்க ஊர்வலம் நடந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஈத்கா மைதானத்தில் சிறுவர் பெரியவர் என 10,000-க்கும் மேற்பட்டோர் தொழுகையில் பங்கேற்றனர். இடப்பற்றாக்குறை காரணமாக சாலையிலும் தொழுகையில் ஈடுபட்டனர். சிங்கம்புணரியில் மத நல்லிணக்க ஊர்வலம் நடந்தது. அதேபோல் மானாமதுரை கன்னார் தெரு, காட்டுப்பள்ளிவாசல், ரயில்வே ஸ்டேஷன் பள்ளிவாசல், இளையான்குடி INBD சாலையூர், ஹனபி பள்ளிவாசல், புதூர் பள்ளிவாசல்களில் ரம்ஜானை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடந்தது. தேனி மாவட்டம் போடி புதூர் பள்ளிவாசல் திறந்தவெளி மைதானத்தில் சிறப்பு தொழுகை மற்றும் கூட்டு வழிபாடு நடந்தது. ராமநாதபுரம் ஈதுகா மைதானத்தில் உலக நன்மை விவசாயம் செழிக்க கோவிட் ஒழிய வேண்டி கூட்டுத் தொழுகை நடந்தது. மதுரை அரசரடி ஈத்கா பள்ளிவாசல், தமுக மைதானம், தெற்கு வாசல், சின்னக்கடை தெரு பள்ளிவாசல், சோழவந்தான் கீழமாத்தூர் ஈத்கா பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்.